உங்ககிட்ட என்ன சொன்னானே? அவ இல்ல மேடம், அவ இனிமே வராது. போன் வராது. இதுவும் உனக்கு தான் நினைக்கிறேன். கொடுங்க. என்னமா கண்ணு, யார் அது போன்ல? எம் பழைய ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட். தேவையில்லாம பேசி ஏதாவது ஏதாவது தொந்தரவு பண்றானா? நான் வேணும்னா அவங்க கிட்ட பேசட்டுமா? வேண்டாம், நீங்க எதுவும் பேச வேண்டாம், பேச வேண்டாம். இங்க யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கற? மம்மி, அவன் ஃபோன் பண்ணா. அவன் இங்க வரதா சொன்னா மம்மி. இங்கயா? ஐயோ. ஆமா மம்மி, அப்படிதான் சொன்னா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. ஏதாவது பண்ணனும் மம்மி. அவன் இங்க வரக்கூடாது. நீ டென்ஷன் ஆகாத, அப்படிலாம் இங்க வந்துட மாட்டான். அவன் சும்மா உன்ன மிரட்டி இருப்பான். காது, கார்த்திக் டைரக்டா கால் பண்ணுவேன், இங்க வர மாட்டானே எப்படி சொல்ற? இங்க பாரு, அவனுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்காதா? நேர்ல வந்தா திரும்ப உள்ள தூக்கி போட்டுருவோன்னு அவனுக்கு தெரியாதா? ஏதோ ஒரு தைரியத்துல வந்து கார்த்திக பாதி ஏதாவது சொல்லிட்டா டென்ஷன் ஆகாத. காது, அவன் வரமாட்டான். அப்படியே வந்தாலும் நாம அவனுக்கு முன்னாடி வேற ஒரு கதைய சொல்லிடலாம். ஐயோ, என்னாச்சு மம்மி? என்ன காது? அவன் கார்த்திக் போனுக்கு திரும்ப கால் பண்ணிட்டா. என்ன பண்றது மம்மி? நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி மாடியில மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். கார்த்திக் போனை கேட்டு கீழே வந்தா ஆன் பண்ணுவாரு, அவ கால் பண்ணுவானே. ஐயோ ஐயோ, எல்லாம் போச்சு மம்மி. என் நிலைமை ஏன் இப்படி ஆயிடுச்சு? நீ டென்ஷன் ஆகாத காது. மம்மி, கார்த்திக் அவன் திரும்ப கொட்டானா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் மம்மி. நான் மேலே போறேன், நீ இங்கே இரு. அவன் வந்தானே உள்ள விடாத ப்ளீஸ் மம்மி. நான் வந்துடுறேன். தெரியுமா? நீங்க பாட்டுக்கு ஜாலியா எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கீங்க. காதம்பரிக்கு இங்க பைத்தியமே புடிச்சிரு போல இருக்கு. என்னாச்சு? என்னமா கண்ணு, நான் உடனே வரேன். வந்துதான் ஆகணும். இது தவிர நமக்கு வேற வழியே இல்ல. நீங்க இங்க வர லேட் ஆச்சுன்னா காதுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். என்னோட போன் இங்க. ஒரு விட காதம்பரி எடுத்துட்டு போயிட்டாடா. காதம்பரி, காதம்பரி, ஓ போன் இங்கதான் இருக்கா? எவ்வளவு மிஸ்டு கால்ஸ் இருக்கோ பாக்கலாம். இது ஏன் போன்? குடு. இதை ஏன் ஆஃப் பண்ண நீ? நான் ஆஃப் பண்ணலையே. நான் ஏன் ஆஃப் பண்றேன்? ஆஃப் ஆகியிருக்க. பேட்டரி ஏதாவது டவுன் ஆயிருக்கும். இல்லையே, சார்ஜ் இருக்கே. தெரியல. டேய், என்ன? ஒண்ணுல்ல, ஏதோ காலிங் பெல் சவுண்ட் கேட்டுச்சு. அதான், யாராவது வந்திருப்பாங்கல்ல?
தெரிஞ்சதே. யார் வந்தாங்க? கீழ கிராண்டோட அவங்க ஃப்ரெண்ட் வந்தாங்க. என்ன? யாரு யாரு வந்தாங்க? மம்மி கிராண்டோட ஏஜ்டா வந்தாங்க. டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. கொடுங்க. சொல்லு சிவமணி. சரி, அத கொடுத்துரு. நாளைக்கு வந்து பாக்குறேன். சரி. என்னாச்சு இவளுக்கு? டாடி ஃபோன் கொடுங்க. டாடி, ஏய், என் ஃபோன்ல கேம் எல்லாம் இல்ல. எதனா கேம் இன்ஸ்டால் பண்ணி தாங்க டாடி. நீ ஏ பண்ணிக்கோ. கண்டிப்பா அவன் கால் பண்ணுவானே. கார்த்திக் கிட்ட ஏதாவது சொல்லிட்டா? கண்ணாடி போட்டு எல்லாரும் சோடா புடினு கிண்டல் பண்ணுவாங்க. டாடி, மம்மிக்கு என்னாச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சு. போடு இங்க இருந்து. ஏய் காதம்பரி, போன் கொடுக்க கூடாதுன்னா அதை மட்டும் சொல்லு. அதுக்கே நீ கத்துற. ஸ்ருதி, மம்மி சொல்றதும் கரெக்ட் தான். போன் பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு போயிடும். போர் அடிக்குது டாடி. எதனா பண்ணலாம் டாடி. டிவி பார்க்கலாமா? அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ஆனா இதுக்கு அதுவே எவ்வளவு பெட்டர் தான் பார். கார்ட்டூன் பாக்குறியா? கார்ட்டூன் போடுங்க. Certainly, but first the gold. Right. Let's just go, sire. ரகசியம் பேசியும் தீரலையா? இங்க வந்தோ ரகசியமா? ஏன், உங்க ரெண்டு செல்ல பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் நீங்களும் போய் ரகசியம் பேசுங்க. யார் வேண்டானது? எனக்கு அப்படி ரகசியம் பேச ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் நாங்க சத்தம் போட்டு பேசுவோம். இப்ப கேட்டாங்களா இவங்கள?
அப்பா, இந்த பாடத்தால நீங்க சொன்னீங்க. ஆமா, ராகவனே ரமணா ரகுநாதா, ராகவனே ரமணா ரகுநாதா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பாடுகின்றேன் வரம் தான் ராகவனே மௌனராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌனராகம் தொடர்கிறது. வெளியில கேட்டிருக்கு, நீ சும்மா அமைதியா இருக்க, அதுவும் அமைதியா இரு. இல்ல, ஏதோ நடக்குது மாமி, நான் இங்க யாரையும் நம்ப மாட்டேன். எல்லாம் போச்சு மாமி, எல்லாமே போச்சு. காதம்பரி, என்ன ஆச்சு உனக்கு? அவளுக்கு அவளுக்கு ஒண்ணு இல்ல, நான் சொல்லல, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்ச நாளா தூக்கம் வரலன்னு சொன்னா, எதையோ பார்த்து பயந்து போயிருக்கா, அவளுதான், வேற ஒண்ணு இல்ல. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். வா காது. இல்ல மாமி, வா காதுங்கற வேணும் தான் பண்ணிருக்கேன். வா ஏண்டா, இவ்வளவு கொஞ்சம் என்னன்னு பார்க்க கூடாதா? பயமா இருக்குடா கார்த்திக். அவங்க ஏதோ பயந்து போயிருக்காங்க சார், இல்லைன்னா ஏதாவது டிப்ரெஷன்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் என்னன்னு பேசுங்க. வந்துட்டே இருக்கேன்னாரு, வந்துருவாரு. டீச்சர், என்ன சந்தோஷமான விஷயம் ஏதாவது சொன்னாரா? ஒன்னும் சொல்லல, சந்தோஷமான விஷயம் வந்து சொல்றேன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். இல்ல, ஒண்ணும் சொல்லல, அதான் வந்து சொல்றேன்னு சொன்னார்ல, அப்புறம். ஹாய் பாப்பா. ஹாய் பெரியப்பா. பெரியப்பா சொல்லுங்க. பெரியப்பா, என்ன சந்தோஷமான விஷயம்? டீச்சர் சொல்லவே மாட்டிக்கிறாங்க. சொல்லிட்டுமா? சொல்லிட்டுமா? சொல்லுங்க சார். சொல்லுங்க பெரியப்பா. ப்ரொடியூசர் கூப்பிட்டு இருந்தாரு, இப்பதான் போய் பாத்துட்டு வரேன். நம்ம ஆல்பமோட ரெக்கார்டிங்க நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. பாடு போறேன் டீச்சர்.
ஆமா அதுல என்ன சந்தேகம் உனக்கு? நேத்து எங்க அம்மா கண்ணல்ல வந்து சொல்லுச்சு. நீ சீக்கிரமே பாடுவேன்னு. அதே மாதிரி நடந்துருச்சுல பெரியப்பா. எங்க அம்மா கனவுல வந்தா நாளைக்கு நான் பாட போறேன்னு சொல்லுவேன். அம்மா ரொம்ப சந்தோஷப்படும், சிரிக்கும். சந்தோஷமா சிரிக்கும். சரி, இன்னைக்கு உங்க அம்மா வந்தா சொல்லு, இனிமே வர்ற நாளெல்லாம் உங்க அம்மா சிரிச்சுட்டே இருக்க மாதிரிதான் இருக்கும்னு சொல்லு. ம், சொல்றேன். இனிமே நாம உங்க அம்மாவை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்க போறோம், சரியா? அம்மா எனக்கு ரெண்டு விஷயம் சொல்லிச்சு பெரியப்பா. ஒண்ணு, நான் நல்லா பாடணும். அதுக்கு முன்னாடி நான் நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போடணும்னு சொல்லிச்சு. பாத்தியா, இன்னைக்குதான் டீச்சர் நினைச்சேன் இவ்வளவு ஸ்கூல்ல சேர்க்கணும்னு. கரெக்டா சொல்றா. நீங்க மட்டும் இல்ல சார், நானும் கொஞ்ச நாளாவே இத பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பாட்டு எவ்வளவு முக்கியமோ படிப்பு அவ்வளவு முக்கியம் தானே சார்? கண்டிப்பா டீச்சர், ரெண்டு ரெண்டு வீல் மாதிரி இருக்கணும். என் சக்தி குட்டி படிப்புலயும் சரி பாட்டுலயும் சரி பெரிய ஆளா வரணும். நிஜமாவே நான் பள்ளிக்கூடத்துக்கு போக போறேனா? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? யூனிஃபார்ம் போட்டா சூப்பரா இருக்கும்ல. ஸ்ருதி பாபா பள்ளிக்கூட போகும்போது எனக்கு அது தோணும், அப்போ அவளை மாதிரியே பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு. ஸ்ருதி பாபா மாதிரி இல்ல, ஸ்ருதி பாப்பா போற ஸ்கூலுக்கே போலாம். சார், அது பெரிய ஸ்கூல் ஆச்சே, அங்க பாப்பா எப்படி? என்ன டீச்சர் பெரிய ஸ்கூல், இவ்வளவு மாதிரி பிள்ளைங்க தானே அங்கேயும் படிக்கிறாங்க. என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்தா படிக்கிறாங்க? மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது பெரியப்பா. அதனால என்ன போய் கத்துக்க? போறதுக்கு டீச்சர் இருக்கிறாங்க, அப்புறம் என்ன? நிஜமாவே ஸ்ருதி பாப்பா போற பள்ளிக்கூடத்துக்கு நானும் போக முடியுமா? பாப்பா, ஸ்ருதி பாப்பாக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இனிமே அவளுக்கு கிடைக்கிற எல்லாமே உனக்கும் கிடைக்கும். அவ போற ஸ்கூலுக்கே நீயும் போலாம், போதுமா? எனக்கு அங்க இடம் தருவாங்களா? ஏன் தரமாட்டாங்க? நீ இப்ப சாதாரண ஆளா? பெரிய ஸ்டார், உன் பாட்டு இப்ப எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, தரமாட்டேன்னு சொல்லுவாங்களா அவங்க? இப்படியே எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க போறேன்? போய் படுக்காது, டைம் ஆயிடுச்சு. கார்த்திக் பேர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போடா. இன்னும் எவ்வளவு நேரம் கண்ணு முடிச்சுக்கிட்டு இருப்பேன்? மம்மி, நாளைல இருந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். மம்மி, ஏன் போக மாட்டேன்? நாளைக்கு லீவா? ஸ்கூல் இருக்கு, ஆனா நான் போக மாட்டேன். இனி இருந்து எப்பவுமே போக மாட்டேன். ஏன், ஹோம்வொர்க் பண்ணலையா? மிஸ் திட்டுவாங்களா? யார் சொன்னா? பெரியப்பா சொன்னார், நான் கேட்டேன். உன் பெரியப்பனையும் அவன் பொண்ணையும் ஸ்கூல் கேட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்க. ஸ்ருதி ஸ்கூல்ல தான் நீ படிப்பேனே, வேளா கிட்ட பெரியப்பா சொல்லிட்டு இருந்தத நான் கேட்டேன். மம்மி, இவளை போ சொல்லு. மம்மி, இப்ப நீ எதுக்கு அவளை பிடிச்சு கத்துற? வீடே தீ பிடிச்சு எரியும் போது சொம்ப கண்ணு வந்து நிக்கிற. நான் பாத்துட்டு இருக்கணுமா?
ஸ்ருதி, அதெல்லாம் இல்லடா. உன் பெரியப்பா ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது. உன் ஸ்கூல்ல அவளுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க ஸ்ருதி. அப்படியே கொடுத்தாலும் அந்த சீட்டை கிராண்ட்மா கிழிச்சு போட்டுருவேன். சரியா? நிஜமா? நிஜமா. உங்கள் ஸ்டார் விஜய்.